ஹை வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் உழவர் பாதுகாப்பு திட்டம், தமிழ்நாடு அரசோட உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிறைய உதவித்தொகைகள் வழங்கப்படுகிறது. பல பேருக்கு பலவிதமான உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதில் மாணவர்களுக்கு என்னென்ன உதவித்தொகை இருக்குது அண்ட் எவ்வளவு உதவித்தொகை அண்ட் இதுக்கெல்லாம் யார் எலிஜிபிள், என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அண்ட் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு ஆறு விவசாய குடும்பத்தை சேர்ந்த படிக்கிற பசங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ மறக்காமல் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே வியூவர்ஸ், உழவர் பாதுகாப்பு திட்டம் அப்படின்றது உழவர் சமூகத்தை பாதுகாக்க, அதாவது விவசாயம் பண்ணுற விவசாயிகளை பாதுகாக்க அண்ட் அதே டைமில் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களையும் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டு அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு அருமையான திட்டம் தான் உழவர் பாதுகாப்பு திட்டம் அப்படின்றது. இந்த வீடியோவில் மூணு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒன், யாரெல்லாம் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் அண்ட் இந்த திட்டம் மூலிமா என்னென்ன பயன்கள் இருக்குது, அண்ட் கடைசியாக மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது தான் முக்கியமானது, அது என்ன அப்படின்னா மாணவர்கள் இந்த திட்டம் மூலிமா பயன்பெறணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், அதாவது எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் இந்த உதவி திட்டம் மூலிமா பயன்பெறத்துக்கு அப்படின்றத நம்ம இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாரெல்லாம் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் அப்படின்ட்டு தான். நீங்கள் உழவர் பாதுகாப்பு திட்டத்துக்கு முக்கியமான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி 2.5 ஏக்கருக்கு மேற்படாத நன்சை நிலம் அல்லது 5 ஏக்கருக்கு மேற்படாத புன்சை நிலம், அது மூலிமா பயிர் செய்யும் 18 முதல் 65 வயதுக்கு உட்பட்ட குறு மற்றும் சிறு விவசாயிகள் இத்திட்டத்தின் மூலம் பயன் அடையலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 2.5 ஏக்கருக்கு மேற்படாத நன்சை நிலம் அல்லது 5 ஏக்கருக்கு மேற்படாத புன்சை நிலம் வச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்டு ஏஜை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளார இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா குறு மற்றும் சிறு விவசாயிகள் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, விவசாயம் சார்ந்த தொழிலில் ஊதியத்திற்கோ அல்லது குத்தகை அடிப்படையிலோ ஈடுபட்டுள்ள 18 முதல் 65 வரையுள்ள அனைத்து விவசாய குத்தகைக்காரர்கள், தொழிலாளர்கள் மற்றும் இவர்களை சார்ந்து வாழும் குடும்ப உறுப்பினர்கள், இவங்க எல்லாமே பயனடைவர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை, விவசாயம் சார்ந்த தொழிலில் கூட நீங்கள் இருக்கலாம், அதுவும் ஊதியத்துக்கு. இல்லை அப்படின்னா குத்தகை அடிப்படையில் ஏதோ ஒரு விவசாயம் சார்ந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஸோ இப்படி விவசாயம் செய்கிறவங்க, இல்லை அப்படின்னா விவசாயம் சார்ந்த தொழிலை செய்கிறவங்க, ஊதியத்துக்கு வேலை செய்கிறவங்க, குத்தகை அடிப்படையில் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, இப்படி யாராக வேணாலும் இருக்கலாம் இந்த திட்டத்தில் பயன்பெறத்துக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த திட்டத்தின் மூலிமா என்னென்ன உதவித்தொகைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமான உதவித்தொகையாக கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதில் எல்லா விதமான உயர்கல்விக்கும் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஸோ அதுதான் இதோட சிறப்பம்சம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தொழிற்பயிற்சி நிறுவனம், அதாவது ஐடிஐ, பல் தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனம், அதாவது பாலிடெக்னிக் மற்றும் இதர பட்டய படிப்புகளுக்கு ₹1,250 முதல் 1,950 வரை ஆண்டு ஒன்றுக்கு கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. அதேபோல் இளங்கலை பட்டப்படிப்புகளுக்கு 1,750 முதல் ₹2,500 வரை ஆண்டு ஒன்றுக்கு கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. இதுவே முதுகலை பட்டப்படிப்புகளுக்கு 2,250 முதல் 3,750 வரை ஆண்டு ஒன்றுக்கு கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. சட்டம், பொறியியல், மருத்துவம், வேளாண்மை, கால்நடை அறிவியல் போன்ற தொழிற்கல்வி படிப்புகளுக்கு இளங்கலையில் ₹2,250 முதல் ₹4,750 வரையிலும், முதுகலையில் ₹4,250 முதல் ₹6,750 வரையிலும் ஆண்டு ஒன்றுக்கு கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த கல்வி உதவித்தொகை மட்டும் இல்லாமல் வேற என்ன உதவித்தொகை வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, முதியோருக்கான ஓய்வூதியம், இந்த மாதிரி பலவிதமான உதவித்தொகைகள் இந்த உழவர் பாதுகாப்பு திட்டம் மூலமா வழங்கப்படுகிறது. இந்த பலவிதமான உதவித்தொகையை பெறுவதற்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உழவர் பாதுகாப்பு திட்டத்துக்கான அடையாள அட்டையை ஃபஸ்ட்டு நம்ம பெற்றிருக்கணும்.
இந்த அடையாள அட்டை ஐடென்டிட்டி கார்டை வச்சு தான் ஒவ்வொரு உதவித்தொகையை பெறுவதற்கும் நம்ம அப்ளை செய்யணும். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, ஒரு ஸ்டூடெண்ட் இந்த உதவித்தொகையை பெறணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ண ஒரு சர்க்குலர் சுற்றறிக்கை. இந்த சுற்றறிக்கையில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இந்த ஸ்காலர்ஷிப்பை கெட் பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பொருளில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2020-21 முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை விண்ணப்பங்கள் வழங்குதல். அடுத்ததாக அடுத்த பேரால 2020-21 முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் உழவர் குடும்பத்தைச் சேர்ந்த பதிவு பெற்ற உறுப்பினரின் பிற்பட்ட, மிகவும் பிற்பட்ட, முற்பட்ட, ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் வகுப்பைச் சேர்ந்த பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு மாணவ மாணவியர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்றனால பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்காலர்ஷிப்பை கெட் பண்ணுறதுக்கு ஐடிஐ, டிப்ளமோ, இன்ஜினியரிங், மெடிக்கல் இந்த மாதிரி எல்லாருமே எலிஜிபிள். ஸோ நீங்கள் எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் எல்லா கேஸ்ட், எல்லா கம்யூனிட்டி பீப்புளுமே எலிஜிபிள், லைக் பிசி, எம்பிசி, ஓசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டி பீப்புளுக்குமே இது எலிஜிபிள். அடுத்ததாக அடுத்த பேரால என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த மாணவர்கள் மட்டும் பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து சான்றிதழ்களையும் இணைத்து அந்தந்த துறைத்தலைவர்கள் வழியாக 7/12/2020 முதல்வருக்கு சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணுமோ அதெல்லாம் அட்டாச் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி மூலிமா காலேஜ் பிரின்ஸிபலுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 7/12/2020. ஸோ சொன்ன டேட் 7/12/2020 அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி அண்ட் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணுமோ அதெல்லாம் அட்டாச் பண்ணிட்டு ஹெச்ஓடிட்ட சைன் வாங்கி அதுக்கப்புறமா பிரின்ஸிபல்கிட்ட, காலேஜ் பிரின்ஸிபல்கிட்ட சைன் வாங்கணும், காலேஜ் பிரின்ஸிபல்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டெஸ்க் அண்ட் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பட்டப்படிப்பு அதாவது டிகிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அதுக்கப்புறமா பட்ட மேற்படிப்பு யூஜி, பிஜி அந்த மாதிரி தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பட்டப்படிப்பு அப்படின்றப்ப யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு டே ஸ்காலராக இருந்தால் ஆண்களுக்கு 1750, பெண்களுக்கு 2250 கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதே யூஜி படிக்கிற ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆண்கள் அப்படின்றப்ப 2000, பெண்கள் அப்படின்றப்ப 2500 கிடைக்கும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆண்களா பெண்களா இல்லை டே ஸ்காலரா ஹாஸ்டலா யூஜியா பிஜியா இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியான ஒரு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கிடைக்கும். அதுதான் இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி தான் டிப்ளமோ, ஐடிஐ, இன்ஜினியரிங் இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய சான்றிதழ்கள். அதாவது என்னென்ன ஜெராக்ஸை அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இதுதான் இம்பார்ட்டன்ட் திங், அடையாள அட்டை. உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் வழங்கப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி கார்டு, ஐடி கார்டு. ஸோ அந்த ஐடி கார்டோட ஜெராக்ஸை அட்டாச் பண்ணணும். அடுத்ததாக போனஃபைட் சர்டிஃபிகேட், எந்த ஸ்டூடெண்ட் எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட். பட் இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினலை அட்டாச் பண்ணணும். அடுத்ததாக ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், ஆதார் கார்டு ஜெராக்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ், மார்க் ஷீட்ஸோட ஜெராக்ஸ் பட் அட்டஸ்டட் காப்பி. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் அப்படின்றப்ப அதுக்கான ப்ரூஃபை வார்டன்ட்டு நீங்கள் வாங்கி சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறமா விண்ணப்பத்தில் கிராம நிர்வாக அலுவலர் கையொப்பம், பெயர் மற்றும் முத்திரை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்கள் விஏஓட சைன், நேம், சிக்னேச்சர் இருக்கணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பேங்க் பாஸ்புக், உங்களோட நேமில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டுக்கான பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ், அதில் உங்கள் நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோட்,
இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் காப்பியை அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஜெராக்ஸ் காப்பியை அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட கரெக்டாக அட்டாச் பண்ணி அந்த கவர்மெண்ட் காலேஜ் பிரின்ஸிபல்கிட்ட நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை இதுக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றப்ப மறக்காமல் இந்த ஸ்கீமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் யார் யார்கிட்ட சைன் வாங்கணுமோ அதெல்லாம் சைன் வாங்கி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.